டிஷர்ட்டாக இருக்கட்டும் ட்ராக்காக இருக்கட்டும், மூணு ட்ராக் எடுத்திங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக்கில் மூணு ட்ராக் வந்து 1000. அதே மாதிரி ஆஃப் ஹேண்ட் டிஷர்ட்ஸு நல்லா கேட்டுங்க, ஆஃப் ஹேண்ட் டிஷர்ட்டு 4 டிஷர்ட் எடுத்திங்கன்னா 500, ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டு வந்து 5 எடுத்திங்கன்னா 800. சூப்பர். ஸோ அதேமாதிரி ஷார்ட்ஸு 3 எடுத்திங்கன்னா 1000 ஷார்ட்ஸ். நம்ம சேனல் பார்த்து வரவங்க, சரி இந்த சேனல் பார்த்து வரோம் அப்படின்னு சொன்னால் எதாவது உண்டு. ஆஃபர் இல்லாத ஸ்டாக்கு எடுத்தாங்கன்னா ஷர்ட்டில் வந்து 5%, ஜீன்ஸில் வந்து 10%. உங்கள் சேனல் நேம் சொல்லி வந்தாங்கன்னா நாங்கள் தரோம். ஆஃபரே இல்லாத ப்ரீமியம் ஷர்ட்டில் உங்களுக்கு 5%, ஆஃபரே இல்லாத ஜீனில் 10%, சேனலை மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக கொடுப்பாங்க. கண்டிப்பாக. சூப்பர். வணக்கம் தமிழ் பேசும் எல்லோருக்கும் முதல் வணக்கம். என்றும் இல்லாத இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் சொல்லணும், ஒரு முக்கியமான பண்டிகையும் வருது. எஸ் ரம்ஜான் வருது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் டெக்ஸ்டைல் ஷாப்பு போடுங்க ப்ரோ, போடுங்க ப்ரோ, என்ன ப்ரோ வீடியோவே போடலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி தேடி தேடி பிக் பண்ண ஒரு புது கடை புது கலெக்ஷனோட வந்திருக்கோம். பாருங்கள், உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கடையோட பேர் என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். அதோடய பேரை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மாசாக இருக்கும். எஸ் பீஸ்ட் கேங்கு. ஸோ இந்த பீஸ்ட் கேங் கடைக்கு தான் வந்திருக்கோம். இது உள்ளே போய் ஓனர்ட்டையும் பேசலாம், டெக்ஸ்டைல் அதாவது என்னென்ன துணி இருக்குது அதை ஃபீல் பண்ணி பார்க்கலாம், அதோட காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொன்னாங்க, என்னெல்லாம் ஆஃபர் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ரம்ஜான் வருது, பீஸ்ட் படமும் வருது, கண்டிப்பாக நிறைய வாங்கணும்னு நினைப்பீங்க, வந்து ட்ரை பண்ணுங்கள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் கேங் டெக்ஸ்டைல் ஷாப் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் ஹை ரோடு, ஆப்போசிட் டு எஸ்எஸ் மியூசிக். எஸ் எஸ்எஸ் மியூசிக்ங்கிற ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, மெயின் ட்ரிப்ளிகேன் ஹை ரோடில் இருக்குது. ஸோ வளவலன்னு பேசாமல் கடைக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, வாங்க டக்குன்னு போகலாம். கேங் கடைக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வெளியே இருக்க ஃபுட்டேஜு, எந்த ஏரியாவில் இருக்குது, லொக்கேஷன் எல்லாமே பக்காவாக வியூஸ்லேயும் காட்டியிருக்கேன், கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கடையில் என்ன இருக்குது, அந்த கடையோட ஓனர்கிட்ட பேசுவோம் எப்போவுமே. இங்கே என்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ஆர்டிகல்ஸ் என்னென்ன ஆர்டிகல்ஸ், அதோட ரேட் என்ன, இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, உங்கள் ஃபேமிலிக்கு இங்கே வாங்கலாமா இல்லையான்னு விசாரிக்கலாம். வாங்க கடையோட ஓனர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஜி. வணக்கம். ஓகே, உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் சல்மான். பீஸ்டி கேங் ரம்ஜானுக்காக ஐடியா பண்ணி ஓப்பன் பண்ணோம் சீக்கிரமாக கடை. ஸோ அது இல்லாமல் ஸ்பெஷலாக இந்த பேர் பார்த்தீங்கன்னா தளபதி படம். ஸோ பீஸ்ட் வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி பீஸ்ட் ப்ளஸ் கேங், ஸோ பீஸ்டி கேங் சொல்லி மென்ஸ்வேர்னு ஆரம்பிச்சிருக்கோம். எங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் ஐ ரோட், எஸ்எஸ் மியூசிக் பில்டிங் அப்படியே ஆப்போசிட், எக்ஸாக்டான ஆப்போசிட் லொக்கேஷனு. ஸோ பீஸ்டி கேங்கு. ஸோ இந்த கடை ஓப்பனிங் ப்ளஸ் ரம்ஜானுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ 2-in-1 சொல்லலாம். ஸோ ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அண்ட் டிஷர்ட்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் ஒரு 250 இல்லை 200 சம்டைம் ஆஃபரில் 200 இல்லை 250 இல்லை 300 நீங்கள் வாங்குவீங்க. மினிமம் 300. ஆமாம், வாங்குவீங்க. ஸோ அதே குவாலிட்டி டேமேஜ் ஸ்டாக் இல்லாமல் இல்லை டெட் ஸ்டாக்கு, பழைய கடையிலேருந்து அவங்க காலி பண்ணும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வர ஸ்டாக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிராண்ட் நியூ ஸ்டாக்கு. ஜஸ்ட்டு 4 டிஷர்ட்டு, அது காட்டனாக இருக்கட்டும், லைக்ராவாக இருக்கட்டும், ஜெஸ்ஸி ஃபேப்ரிக்காட்டும், எது இருந்தாலும் 4 ஆஃப் ஸ்லீவ் டிஷர்ட் 500 தான்.
நாலு டிஷர்ட் 500. சரி, அது என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணியே பார்ப்போம், டச் பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு வெரைட்டிஸ் என்னன்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி அந்த பேரில் ஒரு கேட்சி இருக்குது சார், சொன்ன மாதிரி பீஸ்ட் கேங்கு. ஸோ பீஸ்டோட மோடில் தான் எல்லோரும் இருக்கோம். நேற்று வேறு லெவலில் பீஸ்ட் மோட் வந்திருக்கு லிரிக்கல் வீடியோலாம். ஸோ இந்த பீஸ்ட் கேங்னு வைக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இந்த இப்போ படம் வரனாலையா, இல்லை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஓகே விஜய் அந்த மாதிரி அந்த ஃபாலோவர்? ஆமாம், இல்லை ப்ரோ, நான் ரொம்ப டயாட் ஃபேன் விஜய் இது. ஓகே, ஸோ சின்ன வயசுலேருந்து இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஈவன் நான் ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ்க்கு முன்னாடி ஐடி கம்பெனியை ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், ஓகே எல்லாத்துக்கும் தெரியும் நான் விஜயோட டயாட் ஃபேனு. நான் ஃபஸ்ட்டு டே மூவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் இல்லை. இப்போது என் கூட கடையில் வந்து ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்களா, அவங்களை எல்லோரும் சேர்த்துக்கு தான் போகும். அதே மாதிரி ஐடி கம்பெனியில் போகும்போது அங்கே ஒர்க் பண்ணும்போது கூட ஒரு 20-30 பேர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். ஓகே செல்லா, என்னோட வந்து என்னோட ட்ரீட் சொல்லி. ஸோ விஜய் படம் வரும்போது ஸோ அவருக்காக தான் வந்து மெயினாக இந்த பேர் ஸோ வச்சது. ஓகே, ஸோ ஆமாம், ஒரு ஃபேன் வந்து டெடிக்கேட்டிவாக எப்படி பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஃபேன் மூமெண்ட்டும் ப்ளஸ் பிஸ்னஸும் சேர்த்து கலந்து எப்படி பண்ணலாம்னு இவர்கிட்ட கற்றுக்கலாம் போல. சரி, அந்த ஆஃபருக்கு போயிடலாம். டிஷர்ட் பார்த்துடலாமா? ஆ, பார்த்துடலாம். சூப்பர். நான் சொன்ன மாதிரி டிஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டிஷர்ட்ஸ் பாருங்கள், ஃபேப்ரிக் நீங்கள் தொட்டு பாருங்கள், ப்ரிண்ட்லாம் போகவே போகாது. என்ன ப்ரோ, ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து ஸ்ட்ரெச்சு, காட்டனா ப்ரோ? ஆமாம், காட்டனில் லைக்கரா ஸ்ட்ரெச்சு. சூப்பர், நல்லாயிருக்கும் பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்குது டெக்ஸ்சரு. உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரில கேமராவில். ஆமாம், பட் டச் பண்ணி பாருங்கள், இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும்ல ப்ரோ? ஆமாம், மெயின் சம்மர் சீசனு. ஸோ இது இந்த ஆஃபரில் தான் வருது, எல்லா ஆஃபரில் தான் வருது. சூப்பர். இதை பார்த்தீங்கன்னா இதுவும் லைக்கரா, இங்கே பா எவ்வளோ இழுத்து காமிக்கிறேன், ஃபுல்லாக போவோம், ஸ்மூத், லைட் வெயிட்டாக இருக்கும். இது வேறு? ஆமாம், துணி. ஆமாம், ட்ரை ஃபிட்டில். ஸோ ஒன்றும் வேறு வேறு கலெக்ஷன்? ஆமாம், வேறு வேறு கலெக்ஷன்ஸு. ஓகே, ஸோ அது அது இல்லாமல் செக்குடில் வந்து டிஷர்ட்ஸு. ஓ, செக்குடில் டிஷர்ட்டு? ஆமாம், டிஷர்ட்ஸ் செக்கில் டிஷர்ட்ஸ் நல்லா இருக்கு. ஆமாம், ஸோ இந்த மாதிரி ட்ரை ஃபிட் வந்து நிறைய பேர் ஜிம் ஆளுங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜாக்கிங்க்கு, ஸோ எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லை, இருந்தாலும் பார்க்குறவங்க யாராவது போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ட்ரை ஃபிட்டு. ஆமாம், சூப்பர். ஸோ ட்ரை ஃபிட்லேயே கொஞ்சம் வேறு மாதிரி. ஆமாம், நெட்டட் மாதிரி. ஆமாம், சூப்பர். ரம்ஜான் முடியற வரைக்கும் தான் நாலு டிஷர்ட் 500 தான். ஸோ எல்லாம் இது வந்து ரம்ஜான் ப்ளஸ் ஓப்பனிங் ஆஃபர் ஸ்பெஷல் தான் இது. ஓகே, ஆமாம், இது வந்து எப்படின்னா இப்போ இந்த மந்த் ரம்ஜான் மந்த்க்கு இந்த ஆஃபரு, ஸோ வேறு வேறு சீசனுக்கு வேறு வேறு ஆஃபர் நாங்கள் அதே மாதிரி. எக்ஸாக்ட் டேட் சொல்லுங்கள், ரம்ஜான் டேட் எண்ட் ஆஃப் ஆஃபர் அப்படின்னு. May 3rd வரைக்கும் இருக்குது இந்த ஆஃபர். May 3rd வரைக்கும் இந்த ஆஃபர், இந்த ஆஃபர் அவைலபிள், டிஷர்ட்ஸ் ஆஃபர். ஸோ 4 T-shirt 500 பார்த்தோம், அதே மாதிரி 5 T-shirt 800 பார்த்துடலாம். அது வீடியோவில் வந்து இங்கே காமிங்க, இது ஃபுல்லாகவே சைஸ் பார்த்தீங்கன்னா MLXL XXL சைஸ். ஓகே, ஃபுல்லாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஆமாம் ப்ரோ, இது நான் எங்கேயோ பார்த்தேன் ப்ரோ. ஆமாம், இது மிக்கி மவுஸ் ஐநெக். ஸோ ட்ரெண்டியாக பார்க்குறீங்கன்னா இப்படி போகலாம் நீங்கள். ப்ளஸ் இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் இருக்குது, அது என்ன சொல்லுவீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஆ, ஸ்வெட்ஷர்ட், கரெக்ட். அந்த ஃபீல் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஆஃபரில் கிடைக்குதுங்கிற மிகப்பெரிய விஷயம், யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் மே இல்லையா, தேர்ட் மே வரைக்கும் தான் ஆஃபரு. ஓகே, இது பண்ணால் ஹைநெக் டிஷர்ட்ஸு நிறைய லைக். ஓகே ஓகே, அந்த நெக்கு ஃபோல்ட் பண்ணி போடுவாங்க இல்லையா சில பேர், ஹைநெக் வாங்க. இவர் நம்ம குக் வித் கோமாளி ஃபேம், அவர் பேர் என்ன, அஸ்வின். இது பாருங்க, இது பேஸ்பால் ஃப்ரண்ட்டில் வந்து பேஸ்பால், அதோட ஜஸ்ட் ஒரு இமேஜ். இதெல்லாம் ட்ரெண்ட் இப்போ, இப்போ பசங்க ஃபுல்லாக லைக் பண்ணுற ட்ரெண்ட் இது எல்லாமே. ஸோ யாராவது கார்ட்டூன் ஃப்ரீக் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். அதே மாதிரி இது பட்டன் டைப்பில் ஃபுல் ஸ்லீவு, ஸோ டாட் நெட் ஃபேப்ரிக் இது.
ஸோ ஃபேப்ரிக் நீங்கள் டச் பண்ணிப்பாங்க, நல்லா ஸ்மூதாக சம்மர் நீங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக, ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டி, இது கடை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒன் டே தான், ஸோ வெரைட்டி வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ டே பை டே உங்களுக்கு நிறைய டாப் அப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் யோசிக்கக்கூட, ஆஹா என்னடா இன்றைக்கி போனால் இருக்காதா நாளைக்கு போனால் இருக்காதான்னு. ஸோ மே 3rd வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து டெஃபினட்டாக இருக்குது. நீங்கள் எனி டைம், நீங்கள் மார்னிங் ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா 9:00 நைட்டு வந்து 11:00 வரைக்கும் இருக்குது சீசன் டைம். ஸோ லாஸ்ட்டு 3 days ஆஃப் ரம்ஜான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வரைக்கும் இருக்கும் ஷாப், 24 hours. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் 24 hours ஃபார் ரம்ஜான் லாஸ்ட்டு 3 days. ஸோ டெஃபினட் நீங்கள் பிளான் பண்ணி வாங்க. ரம்ஜான் லாஸ்ட் 3 days, அதாவது April 31st, 1st, 2nd, 3rd. ஆமாம் 3rd, 31st 31st இருந்து ஃபுல் 24 hours கடை ஓப்பனில் இருக்கும். ஸோ தைரியமாக வாங்க, எப்போனாலும் வாங்க. இந்த மெயின் ரோடு ட்ரிப்ளிகேன் ஹை ரோடு மெயின் ரோடு, யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க எஸ்எஸ் மியூசிக் ஆப்போசிட். ஆப்போசிட் அவ்வளோதான். என்ன கடை பேர்? பீஸ்ட் கேங். பீஸ்ட். எஸ். ஸோ இந்த பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப நல்ல பையன் சொல்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப சூட்டாகவும் நினைக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன். அதாவது நான் இங்கே வந்ததுலேருந்து நான் பார்க்குறது என்ன, ஹாஃப் ஸ்லீவாக இருக்கட்டும் ஃபுல் ஸ்லீவாக இருக்கட்டும், ப்ரோ எடுத்த ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே வேறு வேறு பேட்டர்ன், வேறு வேறு டிசைன், வேறு வேறு கிளாத்து. ஸோ வெரைட்டிஸ் கண்டிப்பாக நிறைய இருக்குது. இதுவும் ட்ரெண்டாக தான் போகுது ப்ரோ, இந்த மாதிரி டபுள் கலர் டிஷர்ட்ஸில், யா ஸ்ட்ரைப்ஸ் மாடல் இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்தால் என்ன ஒரே ஒரு மாதிரி தான் இருக்குமா, ஆஃபரில் கொடுக்குறனால கலெக்ஷன்ஸ் இருக்காது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒவ்வொன்றும் வேறு வேறு, உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு. மெயின் ஒன்று சொல்கிறேன், ஆஃபர் சொல்லி நிறைய கடையில் இருந்து கடை ஓப்பனிங் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நான் இல்லை சொல்லலை. 10 t-shirt வந்து 100 rupees, 1 t-shirt 9 rupees, 1 t-shirt 5 rupees, அந்த மாதிரி நிறைய இருக்குது. எத்தனையோ பேர் நாங்கள் நிறைய கடை பண்ணுறாங்க, ஒரு கடை சொல்லி நிறைய பேர் இருப்போம். அதே மாதிரி 1 rupees 50 rupees t-shirt, அது எல்லாமே வந்து நீங்கள் நிறைய கஸ்டமர் வந்து ஃபீட்பேக். நான் நிறையா டி கேட்டிருங்க, ப்ரோ அங்கே போனேன் ப்ரோ ஆஃபரில், உள்ளே போனால் குப்பை மாதிரி இருக்குது, இன்னும் எல்லாம் டேமேஜ் துணி, பழைய துணி, பழைய ஸ்டாக்கு. ஒரு ஒருத்தவங்க ஒரு சில பேர் வந்து ஒரு 100 to 10 people ஆ சூப்பராக இருக்குன்றாங்க, அதில் 90% வந்து நல்லா எல்லாம் சாட்டிஸ்ஃபை அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. இந்த அந்த காலத்துலலாம் இந்த ஒரு நம்ம பஜாரில் போய் இந்த அள்ளிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி 10 ஒன்று நல்லா இருக்கும் அந்த மாதிரி. அது மாதிரி இல்லாமல் நம்ம இந்த ஆஃபர் தரது வந்து புது ஸ்டாக்கு, பிராண்ட் நியூ ட்ரெண்டி கலெக்ஷன்னு, இப்போ என்ன ட்ரெண்டோ அதுதான் வந்து ஆஃபரில் நாங்கள் தரோம். சரி ப்ரோ, ஸோ டிஷர்ட்ஸ் பார்த்தாச்சு, ஷர்ட் அப்புறம் பார்க்கலாம், நடுவில் அப்படியே பேண்ட் பார்த்துடலாம். ஓகே ஓகே. ஸோ பேட்டர்ன் பேண்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காட்டன், கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணுறது 3-4 variety தான். ஒன்று காட்டனு, ஒன்று லைக்ரா. ஜீன்ஸில் வெரைட்டி லைக் ஜாகர்ஸ் ஜீன்ஸு, டோன் ஜீன்ஸு, ஆங்கிள் ஜீன்ஸு. ப்ரோ ப்ரோ, மக்கள் பார்க்குறவங்க என்ன தெரியும் மைண்டில் பார்க்குறாங்க, இதெல்லாம் எல்லா கடையிலையும் இருக்குது. டிஷர்ட்டில் ஃபுல் ஸ்லீவில் கொடுத்த மாதிரி ஆஃபர், எனக்கு இதில் எதாவது ஆஃபர் இருக்கா? இதில் ஆஃபர் சொல்லி பார்க்கும்போது நாங்கள் வந்து ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு, இப்போ என்னன்னா ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ இந்த பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறிடுச்சு. ஆமாம் ஆமாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து எக்கனாமிக் ரொம்ப டவுன் ஆனதுனால லேபர்ஸுங்க இருக்காங்களா அவங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. எல்லாத்துக்கும் கஷ்டம். கண்டிப்பாக இந்த கொரோனா பீரியட் இப்போ தான் முடிஞ்சு எல்லாம் மாஸ்க் தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஃபேப்ரிக்கில் வந்து ரேட் ஏறிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேப்ரிக் ஏறிடுச்சு, த்ரெட்டு எல்லாத்தையும் அதுவும் ஏறிடுச்சு, லேபருக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட். ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகுனா துணியில் வந்து மாட்டிக்குது இந்த அமௌண்ட் எல்லாமே. ஓகே. ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டி. ஸோ இப்போது வந்து எல்லாரும் இப்போது எல்லா கடையிலும் வந்து வித்தவுட் ஜிஎஸ்டி வாங்குறது இல்லை, அதே மாதிரி பார்சலும் வருது இல்லை. ஆமாம். வித்தவுட் ஜிஎஸ்டியில் வாங்கினா சேல் டேக்ஸில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதனால் ஜிஎஸ்டி பில்லோட தான் வருது எல்லா ஸ்டாக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேப்ரிக்லாம் கொஞ்சம் ஏறிடுச்சு ரேட்டு. ஸோ கஸ்டமர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. நம்ம கடை பற்றி நான் பேசலை, நான் வந்து ஒரு யூனிட்டி யூனியனாக வந்து இந்த ஃபேப்ரிக்கில் எத்தனை பேர் கடை வச்சுருக்கீங்களோ, ஓகே, மேனுஃபேக்சராக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பெட்ரோல் பங்க்கு போகிறீங்க நீங்கள், பெட்ரோல் வந்து அது 100 rupees இருக்கட்டும், 110 rupees இருக்கட்டும், வெறும் நம்ம புலம்ப தான் செய்கிறோம், போட்டுட்டு தான் போகிறோம், காசு கொடுத்துட்டு தான் போட்டுருவோம். அட்லீஸ்ட்னா 2 pants கூட 1000 தரலாம்ண்ணா, ஆனால் இப்போ அது முடியல. ஸோ அந்த முடியாத பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு 600 to 750 காட்டன் பேண்ட்டு. ஓகே. ஸோ அதே மாதிரி ஜீன்ஸு, ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா 750 to 1100 வரைக்கும் இருக்குது. அந்த 1100 சொல்கிறது என்னென்னா டோனில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீட்டாக இருக்குது ப்ரோ. ஆமாம் நீட்டாக இருக்கும். ஓகே.
ஸோ உங்களுக்கு வந்து 600 இதில் வந்து கொஞ்சம் வெரைட்டி சேஞ்சஸ் இருக்கு. இப்போ 600 எனக்கு வந்து இந்த பீஸ் தான் கிடைக்குமா இல்லை வேற பேட்டர்ன்ல வேற மாடல் நிறைய வரும் உங்களுக்கு? இதில் வந்து செக்ஸ் வரும், பிரிண்ட் வரும். ஓகே, ஸோ வந்து நிறைய வெரைட்டி வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. அது போக வந்து லைக்ரா பேண்ட்டு. சரி, இது என்ன ரேஞ்சில் வருது? லைக்ரா பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 750. 650 ஒரு லைக்ரா பேண்ட் கிடைக்குது. ஆம், அதுவும் ரொம்ப நல்ல கிளாத். அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா போட்டதே தெரியாத மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்டிச்சிங், எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங் தான் உங்களுக்கு. ஸோ ஏன்னா அவர் போய் சொல்லலாம், பட் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன்னா அதான் சொல்ல முடியும் உங்கள்கிட்ட. கண்டிப்பாக. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து நிறைய கலர் சார்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10 கலர் இருக்குது. ஸோ ரெட்டு, க்ரீனு, எல்லோ அந்த மாதிரி வந்து போட்டு பிரோச்சனும் இல்லை. ஸோ வந்து டிசைனான கலர் நீங்கள் வந்தீங்கன்னா லைக் பண்ண மாதிரி, கிரே, டார்க் கிரே, லைட் கிரே. ஜாகர்ஸ்லாம் இருக்கா இப்போ நம்ம கிட்ட? ஆ, ஜாகர்ஸ் இருக்கு ப்ரோ. இப்போ அது ஒரு 2-3 பிஃபோர் வந்து இது ரொம்ப ட்ரெண்டாக இருந்துச்சு, ரொம்ப ட்ரெண்டாக இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறமா ஒரு 2 வந்து அப்படியே எங்க போச்சு தெரியல, மறுபடியும் வந்து கம் பேக் சொல்ற மாதிரி ஜாகர்ஸ் 2.0 அந்த மாதிரி வந்து கொண்டாண்ட. 2 மக்கள் வெளியே போல, ஸோ நைட் ட்ரெஸ் அந்த மாதிரி தான் ஃபேமஸாக இருந்தது. சொல்லப்போனால் வெளியே வராங்க வந்து, நாங்கள் 2 வந்து கடையாக திறக்கலை, லாக்டவுன் லாக்டவுன். இப்போ தான் மக்கள் வெளியே போகிறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, சினிமேல இந்த ஜாகர்ஸ், ஹூடிஸ் இதெல்லாம் நிறைய சேல் ஆகும். இல்லை வந்து நிறைய வெரைட்டி இருக்குது ப்ரோ ஜாகர்ஸில். இதில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது ஜாகர்ஸில். இப்போ இதுவும் நல்லா ட்ரெண்டாக போகுது, கார் கலர் இல்லை. ஆமாம், கலர் சூப்பர் கலருங்க பாருங்க. இல்லை கலர் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு, பிளாக்கு பேட்டர்ன் பார்த்தீங்களா? ஆமாம், சைட் பாக்கெட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஜீன் கிளாத்லேயே இந்த மாதிரி அதான் ஜாகர்ஸ், ஜாகர்ஸ் கீழே கஃப் வச்சு. இதெல்லாம் என்ன ரேட் வருது ப்ரோ? இது ஜாகர்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 800-1000 வரும் உங்களுக்கு. ஸோ 800-1000 அதில் வெரைட்டி, 6 ஜிப் மாடல், மேக்ஸிமம் 1000. ஓகே, ஸோ இது இல்லை நிறையா கலர் ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு. இது எல்லாமே, இது எல்லாம், ஆமாம், இது எல்லாமே ஜாகர்ஸ் தான், எல்லாமே ஜாகர்ஸ். இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் ஜாகர்ஸில், அந்த லைக்ரா பேட்டர்ன்ல வந்து துணி பாருங்க, ஜீன்ஸ் இல்லாம. ஓ யா, இப்போ இது நிறைய பேர் இது போடுறாங்க இல்லையா? இது லைக்ரா கிளாத்லயே உங்களுக்கு ஜாகர் பேட்டர்ன் பாருங்க, 6 பாக்கெட் தெரியுதா உங்களுக்கு? ஃபுல் ஸ்டிட்ச் தான், எதுமே ஆகாது உங்களுக்கு, சூப்பர் ஃபுல்லா. ஓகே, இது அந்த அதே காஸ்ட் தான், அதே காஸ்ட் தான் உங்களுக்கு. ஓகே, அது வரும். அது போக வந்து இப்போ நார்மல் ஜீன்ஸ், ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா கடையில் இருக்க மாதிரி தான், லைட் கலர் சாட்டு, டார்க் கலர் சாட்டு எல்லாமே. அது என்னென்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட், சில பேர் வந்து 40+ வந்தாங்கன்னா ஃபிட்டிங் வந்து நான் டைட்டாக போட மாட்டேன்ப்பா, லோ வேஸ்ட் போட மாட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜீன்ஸும் இருக்குது, நார்மல் ஃபிட்டிங்கும் கீழேயும் அதே மாதிரி ப்ராடாக இருக்கணும், ப்ராடாக இருக்கணும், அந்த மாதிரி ஃபிட்டிங்கும் இருக்குது நம்மக்கிட்ட. அதே மாதிரி ஆங்கிள் ஃபிட், பசங்க ஃபுல்லாக வந்து லென்த்தாக ஷார்ட்டாக போடுவாங்க. அது அதே மாதிரி சில பலூன் ஃபிட்டில் பின்னாடி டைட்டாக இருக்கணும்னு வாங்க, அந்த ஸ்டிச்சிங் அந்த மாதிரி எல்லா வெரைட்டியான. இப்போ நார்மல் ஜீன்ஸ் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட்? நார்மல் ஜீன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750. அதில் வந்து உங்களுக்கு கிராஸ் பாக்கெட்டாக இருக்கட்டும், டீப் பாக்கெட்டாக இருக்கட்டும், எதுனாலும். இப்போ டீனேஜர்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த நேரோ ஃபிட் கேட்குறாங்க, அதுவும் அதே ரேஞ்ச் தானே? அந்த ரேஞ்ச் தான், ஸ்டார்டிங் ரேஞ்ச் அது தான் ஜீன்ஸ்னாலே. ஓகே, ஸோ இதுக்கு பிஃபோர் இதே ஜீன்ஸ் நாங்கள் என்ன பண்ணோம்னா 600-650 கொடுத்தோம், இப்போ எல்லாத்துலையும் 100+ ஆகிடுச்சு. ஓகே, ஸோ 100+ நல்ல இந்த ரேஞ்ச்லேருந்து இருக்குது. அதில் 700 மேக்ஸிமம் 1000. ஓகே, ஸோ எது எடுத்தாலும் ஜீன் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ அவர் சொல்கிறத வச்சு பார்த்தா 1000 மேலே எதுவும் சொல்ல, வேறு எதாவது இருக்கா 1000 மேலே ஜீன்? அது டோன் ஜீன்ஸ் நான் சொல்ல, டோன் ஜீன் மட்டும் 1000 மேலே. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜீன்ஸு, நிறைய டோனில் வந்து இந்த மாதிரி டோன் ஜீன்ஸ் தான் உங்களுக்கு வந்து. டோன் வந்து ஸ்டார்டிங் வந்து எங்ககிட்ட வந்து 900 1200 வரைக்கும் இருக்குது. ஓ, ஸோ 1000 மேலே என்ன இருக்குன்னு கேட்டால் டோனுன்னு சொன்னாங்க. ஸோ டோனுமே 1200 மேலே இல்லை? ஆமாம், இல்லை அதுக்கு மேலே இல்லை. சூப்பர் சூப்பர். ஸோ அந்த 1200 கூட எங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் கம்மி பண்ணி கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ வேறு எதாவது எடுக்கிறோம், மொத்தத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். டோன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க கொஞ்சம். இப்போ இதுதான் ட்ரெண்டு. ஓகே, ஃபர்ஸ்ட்லாம் வந்து டோன் வந்து எப்போனா கால் தெரியும் தெரியும் நிறைய லைக் பண்ணுவோம். இப்போ உள்ள ஒரு பேச்சஸ் வச்சு மேலே த்ரெட்டிங் பண்ணி வச்சிருக்கோம். இது ஆக்சுவலி நல்ல ஐடியா. ஆமாம், ஸோ பார்க்க டீசெண்டாகவும் இருக்கும், கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். இல்லை நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது ப்ரோ இதில், டார்க் கலர். ஆக்சுவலி டார்க் பிளாக்லாம் கொஞ்சம் ஃபேஷன்ல இப்போ. ஃபேஷன், ஆமாம், இது நிறையா கலர்ஸ் இருக்குது இதில் ஃபோனில்.
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகே, ஓகே ப்ரோ. ஸோ டோன் ஜீனுக்கு அப்புறம் வேற அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸு. ஷர்ட்ஸ் போயிடலாமா? சூப்பர். ஸோ ஷர்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் டிஷர்ட்டு ஜீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எல்லா ஏஜ் மக்களுக்கும் இங்கே அவைலபிள். ஆமாம், அதே மாதிரி ஷர்ட்டும் எல்லா ஏஜுக்கும் இருக்கா? இருக்கு, எல்லா ஏஜுக்கும். சூப்பர். ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடை பீஸ்டி கேங் மென்ஸ் வேர் ஓப்பன் ஆனதுக்கும் ப்ளஸ் ரம்ஸானுக்கும், அது இல்லாமல் 365 days ஒன் இயருக்கு வந்து நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா 350 வந்து பர் ஷர்ட்ஸ் தருவோம் நம்ம. ஸோ உங்களுக்கு 350 ஒரு ஷர்ட்ஸ் கிடைக்கும். அதாவது டிஷர்ட்டோட விலையில் ஷர்ட் தரேன், ஷர்ட்ஸ் தரேன். அதே மாதிரி வந்து அதில் ஒரு காம்போ பேக், மூணு ஷர்ட்டாக எடுத்தாலும் 1000, அதில் ஒரு 50 அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ மூணு ஷர்ட் 1000 ருபீஸ்க்கு, இல்லைனா சிங்கிள் ஷர்ட் எடுத்திங்கன்னா 350 ருபீஸ். ஆமாம், இது வந்து ரம்ஜான் வரைக்கும் கிடையாங்க, 365 இந்த ஆஃபர். ஓகே, இந்த ஆஃபர் ஷர்ட்னா ஒரு குறிப்பிட்ட ஷர்ட்ஸா இல்லை எல்லா ஷர்ட்ஸுமா? அதுக்கு வந்து தனியான ரேக் நாங்கள் செட் பண்ணுவோம், தனியாக ரேக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாக் கம்மியாக நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் யோசிக்கக்கூடாது, என்னடா 10 வச்சுப்போம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 100 வந்து உங்களுக்கு செலெக்ஷனில் இருக்கும். 100 நீங்கள் அட்லீஸ்ட் 3 எடுக்கலாம்ல தாராளமாக. சூப்பர் சூப்பர். ஸோ 100 நாங்கள் வந்து வெரைட்டி தருவோம், அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி 3 எடுக்கலாம். ஸோ நீங்கள் கஸ்டமர் வந்து என்னடா இன்றைக்கி 4 கஸ்டமர் போயிருப்பாங்க, 3 எடுத்துருப்பாங்க, வெரைட்டி இருக்கான்னு நினைக்காதீங்க. அடுத்த நாள் காலையில் டாப் அப் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரிண்டடு. ஓகே, ஃபேப்ரிக் பாருங்கள் என்னடா இது, ஆஃபர் சொல்லி நீங்கள் பார்க்காதீங்க. துணி ஸ்டிச்சிங்லேருந்து குவாலிட்டியிலேருந்து உங்களுக்கு எல்லாமே கலர் ஃபேடு எதுவுமே ஆகாது உங்களுக்கு. நல்ல பேட்டர்ன் ஆக்சுவலி. இப்போ பசங்களாம் விரும்புகிறாங்க, இந்த டூருக்கெலாம் போகணுன்னா இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது லைக்கரால பிரிண்ட்டு. ஓ, இதுலேயே ஃபுல் ஹேண்டா? ஆமாம், ஃபுல் ஹேண்டு. லைக்ராவில் ஃபுல் ஹேண்டு, அப்படியே கோவா ஷர்ட் மாதிரியே இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு கன்ஃபார்ம் எனி டைம். ஸோ இதில் இந்த ரேக்கில் நான் இப்போ எது செலக்ட் பண்ணாலும் அந்த ஆஃபர் தான், அந்த ஆஃபர் தான் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். 1000 மூணு ஷர்ட்டு. ஆமாம், மூணு ஷர்ட்டு வாங்கி போயிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி அது போக நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸு, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இல்லை ஃபெஸ்டிவலுக்கு அந்த மாதிரி ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 550 650 மேக்ஸிமம். 650 தான், 650 தான். ஸோ சொல்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்குறது நல்லா இருக்கணும், கொஞ்சம் உழைக்கணும், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 650 போயிருங்க, சூப்பராக இருக்கும். ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம மார்ஜின் ரொம்ப கம்மி பண்ணி தருது. ஏன்னா சில பேர் வந்து மேரேஜ்க்கு என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஷோரூமில் எடுக்கணும், பெரிய பெரிய இதில் எடுக்கணும், ஒரு 2000 ஷர்ட்டு போட்டால் அந்த ஃபீல் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், எந்த கிளாஸ் யார் அந்த பட்ஜெட்டில் நாங்கள் அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு நாங்கள் தருவோம். சூப்பர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லெனின் ஃபேப்ரிக். சூப்பர் ப்ரோ, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. ஃபினிஷிங் பாருங்கள், நைஸ் ஸ்டிச்சிங் நல்லா இருக்கு. ஆமாம், உங்களுக்கு தெரியுதான் தெரில, வெரி நைஸ் ஸ்டிச்சிங், பிராண்ட் ஃபிட்டு பக்காவாக இருக்கும். லைக்ராவில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக்ரா வந்து சிங்கேஜி அப்படி இப்படின்றாங்க. இது வந்து பார்க்க காட்டன் ஷர்ட்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், அது லைக்ராவா? லைக்ரா. சூப்பர் ப்ரோ, நான் பார்க்குறதுக்கு அப்படியே தெரில, ஃபுல்லாக லைக்ரா. ஸோ உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு தாராளம் சில பேர் சொல்லலாம், ப்ரோ லைக்ரா வந்து ஆஃபீஸ்லாம் போட முடியாது ப்ரோ அப்படி நிறைய பேர் அவாய்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபார்மலுக்கு தாராளமாக போட்டுட்டு போகலாம். சூப்பராக இருக்குது, ஆஃபீஸ் யூஸு, நார்மல் யூஸு, பார்ட்டி யூஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். கான்ட்ராஸ்டா ஒரு ஷூ போட்டீங்கன்னா, பிளைன் பிளாக் பேண்ட் போட்டீங்கன்னா அப்படி இருக்கும், சூப்பரா. ஸோ இதில் கலர் வெரைட்டிஸும் இருக்கும் உங்களுக்கு, இதில் 12 கலர் இருக்கு. இதுல கலர் எனி டைம் உங்களுக்கு ஆட் ஆகிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துட்டு இருக்கும். 24 இந்த பேட்டர்ல மட்டும் 12 கலர்ஸ் வச்சிருக்கீங்க? ஆமா, 12 கலர்ஸ். சூப்பர் ப்ரோ. ஸோ அது போக வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்ஸ் என்ன ப்ரோ, தசராக்கு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி எடுத்துருக்கீங்க? ஓ, இப்படி இப்போ ஃபேஷன் இல்லையா? ஆமா, நல்லாதான் இருக்குது. இது வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ரியான் ஃபேப்ரிக். ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப லேசாக இருக்குது, போட்டதே தெரியாது போல, ரொம்ப ரொம்ப லேசாக இருக்குது. இது சம்மர் கலெக்ஷன். இது இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா MLXL XXL சம்டைம் வரும், சம்டைம் வந்து நாங்கள் 3XL 4XL கூட இந்த ஆஃபரில் தரணும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் அதுவும் செட் பண்ணி வைப்போம் பிக் சைஸு. ஸோ இப்போதைக்கு இது என்ன? இது வந்து பர் ஷர்ட் எடுத்திங்கன்னா 350 தான். ஆமாம், இதே வந்து நீங்கள் வந்து மூணு ஷர்ட் எடுத்திங்கன்னா 1000 350. அதே மூணு எடுத்தீங்கன்னா 1000 ருபீஸ் நாங்கள் தரோம். ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டி வருது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கடை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒன் டே தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்.
ஸோ உங்களுக்கு வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அன்லிமிட்டடாக ஒரு சைஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு 150 to 200 ஷர்ட்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் ஃபிக்ஸ்டு ரேட்டு 515 போட்டிருக்கீங்க. ஆமாம், இது வந்து நாங்கள் ஓப்பனிங்காக இதை வந்து ஆஃபராக மாற்றிட்டோம் இப்போ. ஆமாம், ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணது வந்து சிங்கிள் ஷர்ட்டாக தரணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போது ஓப்பனிங் கடை ஓப்பனிங் ப்ளஸ் ரம்ஜான் ஸ்பெஷலுக்காக உங்களுக்கு வந்து இதை வந்து நாங்கள் ஆஃபராக சேஞ்ச் பண்ணிட்டோம். சூப்பர். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அப்புறம் வீடியோவில் ஒன்று நேரில் ஒன்று அப்படி இல்லை, தாராளமாக வாங்க. இதே மாதிரி ரியான் ஃபேப்ரிக் நல்லா கேட்டுங்க. ரியான் ஃபேப்ரிக்கில் வந்து நீங்கள் ஆஃப் ஹேண்டில் மூணு ஷர்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய், 1 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா வேணாம், 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி சந்தோஷமாக போகலாம். ஓகே, ஸோ சிங்கிள் பீஸ்னால் 350. ஆமாம், சூப்பர். அது போக உங்களுக்கு வந்து ஸோ செக்டி ஷர்ட்ஸு ஃபார்மல் யூஸ்க்கு வந்து நீங்கள் செக்டி ஷர்ட்ஸு நீங்கள் இங்கேயும் இருக்கட்டும் இந்த வீடியோ கலர் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ட்ரெயினில் எப்படி அதே பிராண்ட் ஃபிட்டு தான் உங்களுக்கு பார்க்குற ரிச் லுக்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒன்றே ஒன்று மட்டும் எடுங்க பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி நல்லா இருக்கே. பட்டன்லேருந்தே உங்களுக்கு எல்லாம் ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாமே பார்த்தா ஃபினிஷிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் திக்காகவும் இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கும். சில ஷர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சில கடை சில ஷர்ட்ஸு அது பார்த்தீங்கன்னா நான் குறை சொல்லலை, ஃபினிஷிங்ல வந்து இங்க த்ரெட்டிங் வெளியே வரும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அர்ஜென்ட்டுக்கு போடும்போது நிறைய வீடியோஸும் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் நேர்லையும் பார்த்துருப்பீங்க. ஆஃபர் இருக்க கடையில அப்படிதான் இருக்கும், நானே நேரில் பார்த்துருக்கேன். டெய்லர் என்ன பண்ணுவான், இஷ்டத்துக்கு அடிச்சு போடுவான். அந்த மாதிரி இல்லாமல் நின்று நாங்கள் பார்த்து அந்த மேனுஃபேக்சர்லேருந்து நம்ம எடுக்கிறது. யார் நின்று கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கிறாங்களோ ஒரு த்ரெட்டிங்கும் இருக்கக்கூடாது. அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் மேரேஜ் போவீங்க, அந்த டைமில் நீங்கள் நின்று சீசனில் கட் பண்ணுவாங்க முடியாது. ஸோ அதை பார்த்து நாங்கள் எடுக்கிறது தான். இதே மாதிரி வெரைட்டி தான் உங்களுக்கு ஃபுல்லாக பிரிண்டட் ஷர்ட்ஸ் ஃபுல்லாகவே. சூப்பர் ப்ரோ. பிரிண்டட் எல்லாம் என்ன ரேஞ்ச் ப்ரோ வருது இதெல்லாம்? இது எல்லாமே அதான் மேக்ஸிமம் 650 to 650. ஓ, மேக்ஸிமம் 650. இதுலேயும் அந்த மூணு ஷர்ட் அப்படிலாம் அதெல்லாம் இல்லை. ஆ ஓகே. இது ஸோ இது கொஞ்சம் லைக் ப்ரீமியம் லெவல் மாதிரி இருக்குல்ல. ஃபிட்டிங் பாருங்க, நீங்கள் அந்த ஷர்ட் ஓப்பன் பண்ண அந்த ஃபிட்டிங்கே தெரியும் உங்களுக்கு. ஃபேட்டி பீப்புள் வந்து எக்ஸ்எல் சைஸ்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆகும் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், ஒன்று தூக்கிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ப்ரோ, அது என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா ரம்ஜான். ஓகே, ரம்ஜானுக்கு வந்து கடல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. கடை சின்னதா இருக்குன்னு நினைச்சா உள்ள என்னமோ எடுத்துக்கிட்டே இருக்கு. ரம்ஜானுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல். சில பேர் வந்து ரம்ஜானா இருக்கட்டும், தீபாவளி இருக்கட்டும், கிறிஸ்மஸா இருக்கட்டும், ஃபெஸ்டிவல்னா நீங்க என்ன நினைப்பீங்க, ஓ பிளெயின் ஷர்ட் எல்லாரும் போடுறாங்களா, சரி டபுள் பாக்கெட் எல்லாரும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா போடணும், நிறைய பேர் லைக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பேட்டர்ன் ஷர்ட்ஸ், இந்த மாதிரி டிசைனுக்கு பேட்டர்ன் சொல்லுவாங்க. முக்கியமாக லாஸ்ட் இயர் மாதிரி இருக்கக்கூடாது, இந்த ஃபெஸ்டிவலுக்கு புதுசாக போகணும். புதுசாக கொஞ்சம் இல்லை, கலர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் டிசைன்லாம். இதில் கலர் ஆப்ஷனும் நிறையா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் ஷர்ட்ஸ், நைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க ஷர்ட்ஸ். பாருங்களேன் பார்ட்டி வேறு பக்காவாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இது இங்கே பாருங்க, இது வந்து எம்ப்ராய்டிங்கில் ஷர்ட்ஸ் வந்துருக்கு இப்போ ட்ரெண்டாக. என்ன ப்ரோ உள்ளே தெரியுது? ஆமாம், ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது வேறு இது. ஆமாம், ஆனால் நம்ம எங்கே இப்போ உள்ள நான் கை வச்சு உங்களுக்கு தெரியுது. இப்போ பாடி அதில் டச் ஆகும் போது தெரியாது. ஆமாம், ஓகே ஓகே. இல்லாத போது அந்த ட்ரான்ஸ்பரண்ட்டில் தான் தெரியும் உங்களுக்கு. ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும், ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும். சூப்பர், சம்மருக்கும் நீங்கள் நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷர்ட் பார்க்குறது கிராண்டாக இருக்குது. ஆமாம், ஹேண்ட் ஒர்க் மாதிரி இருக்குது, பட் அவ்வளோ ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் ட்ரெண்டாக போகுது. இது எல்லாமே ரம்ஜான் ஸ்பெஷல், பார்ட்டி வேர் ஷர்ட்ஸ். இது எல்லாமே ஷைனிங் கிளாத், ஷைனிங் கிளாத். இல்லை தாராளமாக நீங்கள் மேரேஜ்க்கு ஜஸ்ட் ஒரு பிளாக் பேண்ட் போட்டோம், டக்கிங் பண்ணோமா, பிளாக் ஷூஸ், சும்மா டீசெண்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இல்லை, கலர் ஆப்ஷன் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் உங்களுக்கு. கலர் ஆப்ஷனு நிறையா கலர்ஸ் இருக்குது இதில். வேஷ்டி கூட உடுத்துக்கலாமே. ஆமாம், தாராளமாக பக்காவாக இருக்கு. நிறைய பேர் இப்போ பிளெயின், நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க வேஸ்டிக்கெலாம் பிளெயின் பிளெயின் பிளெயின். இது பிளெயினில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ட்ரை. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ப்ரீமியம்னு எடுத்திங்கன்னா ஆஃபர் இல்லாமல் அந்த லாஸ்ட் ட்ராக்கை விட்டுட்டு மிச்சம் எல்லாமே வேறு வேறு பேட்டர்னாக இருந்தாலும் ரேட்டு ஒன்று தான், சிங்கிள் பீஸ். சிங்கிள் பீஸ் ரேட்டு ஒன்று. சூப்பர். ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் பார்த்ததில்லை, நல்லாயிருக்கு. நிறைய கலெக்ஷனும் இருக்குது, ப்ளஸ் ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். 650 தான் பா, வந்து வாங்கிக்கோ. ஆமாம், வாங்கி பிடிச்சது என்ன வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு. சூப்பர். ஸோ வந்து நீங்கள் எனி டைம் நான் சொல்கிறேன், சீசன் வைஸ் வந்து நாங்கள் ஆஃபர் மாற்றிட்டே இருப்போம். ஸோ இந்த ரம்ஜானுக்கு டிஷர்ட்டில் வந்து நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஷர்ட் எதுக்காகனா மெயின் ரீசன் சம்மர் சீசன். ஸோ சம்மர்னால கண்டிப்பாக நல்ல டிஷர்ட் தான் போடுவாங்க. அது கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து ட்ராக், ட்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டாக இருக்கட்டும், ட்ராக்காக இருக்கட்டும், மூணு ட்ராக் எடுத்திங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக்கில் மூணு ட்ராக் வந்து 1000.
அதே மாதிரி ஆஃப் ஹேண்ட் டிஷர்ட்ஸு நல்லா கேட்டுங்க. ஆஃப் ஹேண்ட் டிஷர்ட்டு 4 டிஷர்ட் எடுத்திங்கன்னா 500, ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டு வந்து 5 எடுத்திங்கன்னா 800. சூப்பர். ஸோ அதேமாதிரி ஷார்ட்ஸு 3 எடுத்திங்கன்னா 1000 ஷார்ட்ஸ். இது எல்லாம் எதுக்காகனா எல்லாமே வந்து சம்மர் சீசன்னால தான். ஸோ சம்மர் சீசன் ப்ளஸ் ஷாப் ஓப்பனிங் ப்ளஸ் ரம்ஜான், ஸோ இது மூணுமே கலந்து உங்களுக்கு வந்துருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, தாராளமாக பீஸ்ட் கேங் மென்ஸ் வரைக்கும் நீங்கள் வரலாம். எஸ்எஸ் மியூசிக் பில்டிங்கு ஆப்போசிட்டு. ஸோ அதே மாதிரி ஷெட்ஸ் அதே மாதிரி சொன்ன மாதிரி வீடியோவில் பார்த்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். டெஃபினட்டாக வாங்க, எனி டைம் உங்களுக்கு அந்த ஷெட் ஆஃபர் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் ஹேண்டாக இருக்கட்டும், ஆஃப் ஹேண்டாக இருக்கட்டும், அன்லிமிட்டடாக கலெக்ஷனாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள், என்னடா ஸ்டாக் காலி ஆகிடுமோ அந்த திங்க் பண்ணி வராதிங்க. அதே மாதிரி ப்ரோ கிட்ட வந்து வாட்ஸ்அப் நம்பரும் இல்லை நம்ம லிங்கோ டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஷேர் பண்ணுவார், அதை பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வரலாம். ஸோ ப்ரோ வந்து இப்போ பக்காவாக யார்ட்டிருக்க எல்லா கலெக்ஷனும் வெரைட்டிஸும் காட்டிட்டார் சரியா. ஸோ அதுக்கும் அடிஷ்னலாக ஆஃபரும் கொடுத்துருந்தார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. கவனிக்கலனா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அவர் ரெண்டாவது தடவை முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த பீஸ்ட் கேங் கடை ஓப்பனிங்னால ரம்ஜான் 3rd May வரைக்கும் என்னெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி உங்களுக்காக ஒரு விஷயம் கேட்கலாம், ஏதாவது ஆஃபர் இல்லாத ப்ராடக்ட்டுக்கு நம்ம சேனல் பார்த்து வர்றவங்க சரி இந்த சேனல் பார்த்து வரோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒன்று ஆஃபர் இல்லாத ஸ்டாக்கு எடுத்தாங்கன்னா ஷர்ட்டில் வந்து 5%, ஜீன்ஸில் வந்து 10%. உங்கள் சேனல் நேம் சொல்லி வந்தாங்கன்னா நாங்கள் தரோம். ஆஃபரே இல்லாத ப்ரீமியம் ஷர்ட்டில் உங்களுக்கு 5%, ஆஃபரே இல்லாத ஜீனில் 10%, சேனலையும் மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக கொடுப்பாங்க. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நண்பர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுங்க, பக்கத்து இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம். இப்படிக்கு காஃபி வித் மீ, உங்கள் பாலா. 165 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா